ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்றைக்கி சத்யா பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பனானா சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 2 ரா பனானாஸ் எடுத்திருக்கேன். அதை பீல் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 2 ரா பனானாவையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு டர்மரிக் அண்ட் சால்ட் வாட்டரில் போட்டு வைக்கிறேன். இதை இன்னொரு கூட்டுக்கு இந்த ஸ்கின்னையும் ஸ்மாலாக கட் பண்ணி இந்த டர்மரிக் சால்ட் வாட்டரில் போட்டு வைக்கிறேன். இந்த ரா பனானாவை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோ தின்னாக பண்ணுறோமோ அவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்கும் சிப்ஸு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த பனானாவை போடுறேன். ஸ்டவ் சிம்மில் இருக்கக்கூடாது. சிம்மில் இருந்தால் ஆயில் நிறைய குடிக்கும். ஸோ மீடியமில் தான் இருக்கணும். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச அந்த ரா பனானாவை தனித்தனியாக இந்த ஆயிலில் போடுங்க. எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னா ஆயிலே டைரெக்டாக சீவி போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் டர்மரிக் பவுடரும் சால்ட்டையும் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இந்த வாட்டரை இது மேலே ஊற்றி விடுறேன். கொஞ்சம் தெறிக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் எடுத்துடலாம். இதே மாதிரி ரிமைனிங் ஸ்லைஸ் பண்ணி வச்ச பனானாவையும் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். இந்த சிப்ஸை நம்ம கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால அப்படியே வீடே அப்படியே வாசனையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காயத்தொளி துவரன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் 2 ரெட் சில்லியை சுட்டு எடுத்து இடித்து எடுத்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் குமின் சீட்ஸையும் போட்டிருக்கேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் கறி லீவ்ஸும் கொஞ்சமாக போடுறேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கி விடுறேன், நல்லா வதக்கி விடுறேன். இப்போது இடித்த ரெட் சில்லியை போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். 2 cloves வந்த கார்லிக்கையும் எடுத்து க்ரஷ் பண்ண கார்லிக்கையும் ஆட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ண ரா பனானா ஸ்கின்னை தண்ணியில் ஊற வச்சதை எடுத்து போடுறேன். நல்லா வதக்கி விடுறேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இந்த பயிரை 1 கப் எடுத்து 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சதை குக்கரில் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அது கூடவே மட்டா ரைஸையும் குக் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது அப்போ தான் குக் ஆகும். இதையுமே ஊற வச்சுருக்கேன் 2 ஹவர்ஸ்க்கு. இல்லாட்டி இவ்வளோ சீக்கிரத்தில் குக் ஆகாது. குக்கரில் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பாயில் பண்ண பயிரை இது கூட நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம ஃபுட்டில் எவ்வளோ நேச்சுரல் கலர்ஸ் சேர்த்து சாப்பிட்றோமோ அவ்வளோ விட்டமின்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த பயிரும் இந்த ரா பனானா ஸ்கின்னும் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ நம்ம இதில் 1/2 கப் கோகனட்டையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது நமக்கு குழம்பே தேவையில்லை. இதுக்கு நம்ம அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். தென் மோர் குழம்பு செய்யலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 கப் தயிர் எடுத்துருக்கேன். நேற்று உர ஊற்றின கேர்டையும் இன்றைக்கி உள்ள கேர்டையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் கட் பண்ணதை போடுறேன். ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணதையும் போடுறேன். ஒரு 1/2 ஆனியனை கட் பண்ணி வச்சதையும் போட்டு வதக்குறேன். 1 கப் தண்ணி இந்த கேர்ட் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ண கேர்ட் வாட்டரையும் ஊற்றிக்கிறேன். salt கொஞ்சம் add பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். pan நல்லா ஹீட் ஆனதும் தாளிக்கலாம். 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஊத்திட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஸ்டர்ட் போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மேத்தி சீட்ஸ் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ் போடுறேன். ஹிங் கொஞ்சம் போடுறேன். கரி லீவ்ஸையும் போடுறேன். டர்மரிக் பவுடர் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அப்போ தான் கலர் கிடைக்கும் குழம்புக்கு. உங்ககிட்ட எந்த வெஜிடபிளும் இல்லையா, சிம்பிளாக நம்ம மோர் குழம்பு செய்யலாம். நம்ம போடுறதா இருந்தால் தடியங்காய் போடலாம், வடை இல்லைன்னா நம்ம பருப்பு வடை பண்ணுவோம்ல அதுவும் போடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை மோர் குழம்புல ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்ணலாம். ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கிறேன். அதே பேனில் 2 டீஸ்பூன் கீ ஊற்றிட்டு கேஷ்யூநட் போட்டு வதக்கிட்டு அப்புறம் ரேசன்ஸ் அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் சேமியாவை பேனில் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். சாபுதானாவில் வாட்டர் ஊற்றி வேக விடலாம். சாபுதானா வெந்ததுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இப்போ 2 டம்ளர் மில்க் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கட்டும். கீழே வறுத்து வச்ச சேமியாவையும் போட்டுக்கலாம். சேமியா வெந்ததும் 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷ்யூநட்டே ரேசன்ஸையும் போட்டால் பாயாசம் ரெடி ஆகிடும். இப்போ நான் போட்டிருக்கேன். சுட சுட பால் பாயாசம் இஸ் ரெடி. டாப்பியோக்கா, கேரட், பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் வச்சுருக்கேன். லேடி ஃபிங்கர், பொட்டேட்டோ போட்டு ஒரு வதக்கல் வச்சுருக்கேன். இது நான் வீடியோ எடுக்கலை. தென் மோர் கறி, அப்புறம் மட்டா ரைஸ் வச்சுருக்கேன். ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம், அப்புறம் ரா பனானா சிப்ஸ், அப்புறம் காயல் தொளி துவரன் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ சத்யா இஸ் ரெடி டு ஈட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ, like and share and subscribe to our channel for more videos. Thanks for watching.